இன்றைய தேதியில் 1771 ஆண்டு சுதந்திர போராட்டத்தின் போது பாரத அன்னையின் சிறந்த மகன் வீரமரணம் அடைந்தார். அவர் பெயர்தான் ஒண்டி வீரன் பகடை. அவரை தமிழ்நாட்டின் ஒன் மேன் ஆர்மி என்று கூறுவர். கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக குரல் கொடுத்த முதல் வீரர்களுள் ஒண்டி வீரனும் ஒருவர். அவர் தமிழ்நாட்டின் தென்காசி ஜில்லாவில் உள்ள சங்கரன் கோவிலில் பிறந்தார். அவர் திருநெல்வேலி வட்டாரத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த புலித்தேவன் அவர்களின் சேனை தலைமை தளபதியாக இருந்தார். கிழக்கிந்திய கம்பெனி தென் தமிழ்நாட்டின் வரியை திரட்டும் அதிகாரத்தை ஆற்காடு நவாபிடமிருந்து பெற்றுக் கொண்டிருந்தது. புலித்தேவனும் அவரது லெப்டினன்ட் ஒண்டி வீரனும் ஆங்கிலேய அதிகாரத்தை ஏற்க தயாராக இல்லை. ஒண்டி வீரன் சேனை தலைமையேற்று ஆங்கிலேயர்களுடன் பல போர்கள் செய்தான். அனைத்திலும் வெற்றி பெற்றார். மகிமை கொண்ட மண்ணின் மீது எதிரிகளின் கால்கள் அப்படி ஒரு போரின் போது கிழக்கிந்திய கம்பெனி புலித்தேவனை அவரது கோட்டையில் கைது செய்தது மற்றும் அவரது தலையை வெட்டியது. ஒண்டி வீரன் அரசனாக்கப்பட்டார். அவர் ஆங்கிலேயர்களுடனான போரை தொடர்ந்தார் மற்றும் புலித்தேவனின் குடும்ப பொறுப்பை நிறைவேற்றினார். கிழக்கிந்திய கம்பெனியுடன் ஒண்டி வீரன் மொத்தம் 11 போர்கள் செய்தார். இறுதியாக 1771 ஆண்டு ஆகஸ்ட் 20 தேதி திருநெல்வேலிக்கு அருகில் மனூர் கிராமத்தில் அடிபட்டார். அதையும் மீறி ஒண்டி வீரன் ஆங்கிலேயர்களை தோற்கடிக்கச் செய்தார். இருப்பினும் அதிக காயங்கள் காரணமாக போர் முடிந்தவுடன் அந்த வீரன் உயிர் நீத்தான். இன்றும் அவரது நினைவாக மனூர் கிராமத்தில் அவரது நினைவு சின்னம் உள்ளது. இது வரும் சந்ததியினருக்கு இந்த மகான் வீரனின் தைரியம் மற்றும் அர்ப்பணிப்பை பற்றி கூறும். இன்றைய தேதியில் 1828 ஆண்டு ராஜாராம் மோகன் ராய் அவர்களது பிரம்ம சமாஜத்தின் முதல் மாநாடு கல்கத்தாவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் துவாரகநாத் தாகூர் உடன் இணைந்து 1828 ஆண்டு வங்காளத்தில் பிரம்ம சமாஜத்தை நிறுவினார். ராஜாராம் மோகன் ராய் இந்தியாவின் முன்னோடி சமுதாய சீர்திருத்தவாதியாவார். அவர் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்தியாவின் முன்னேற்ற பாதையை உறுதியாக்கினார். வங்காளத்தில் மறுமலர்ச்சி போராட்ட காலத்திலும் ராஜாராம் மோகன் ராய் முக்கியமான பங்காற்றியுள்ளார். அவரை பற்றி கூறும்போது வங்காளத்தின் மறுமலர்ச்சியின் தந்தை என்று கூறுவர். பிரம்ம சமாஜத்தை இந்தியாவின் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த சீர்திருத்த போராட்டமாக குறிப்பிடுவார்கள். இந்த போராட்டம் நவீன இந்தியாவிற்கு அடிக்கல் நாட்டியது. இந்த அமைப்பு சமுதாய சீரமைப்பிற்கு முக்கிய பங்காற்றியது. சதி, ஜாதி பாகுபாடு, குழந்தை திருமணம், வரதட்சணை போன்றவற்றை நீக்கியது மற்றும் சமுதாயத்தில் பெண்களின் நிலையை உயர்த்துவதும் இதன் கொள்கையாக இருந்தது. பிரிட்டிஷ் அரசிற்கு எதிராக அரசியல் போராட்டங்கள் துவக்கப்பட்டதிலிருந்தே தலைவர்கள் அரசியல் சட்ட சீர்திருத்தங்களுக்காகவும் குரல் எழுப்ப துவங்கினர். தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் 1906 ஆண்டு கல்கத்தாவில் காங்கிரஸ் சம்மேளனத்தின் போது சுயராஜ்யம் தேவை என்று குரல் எழுப்பினார். முதல் உலக போராட்டத்தின் போது ஹோம் ரூல் சட்டத்திற்கு எதிரான போராட்டம் நாடு முழுவதும் வேகமாக பரவியிருந்தது. இந்த உலக புகழ்பெற்ற உரிமை கோரலை நிறைவு செய்யும் பொருட்டு அப்போதைய இந்தியா நாட்டு செயலர் எட்வின் மாண்டேகியூ இன்றைய தேதியில் 1917 ஆண்டு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்தியாவில் பிரிட்டிஷ் சட்டங்களின் கொள்கைகள் பற்றி அறிவித்தார். இதை ஆகஸ்ட் அறிவிப்பு என்று கூறுகிறார்கள். ஆட்சியில் இந்தியர்களுக்கு அதிக பங்களிப்பது என்பதுதான் ஆகஸ்ட் அறிவிப்பின் முக்கிய குறிக்கோளாகும். இப்படி செய்வதனால் இந்தியாவில் பொறுப்புள்ள அரசை உருவாக்குவதில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த அறிவிப்பில் 2 உலக போருக்கு பிறகு இந்தியாவிற்கு டொமினியன் அந்தஸ்து வழங்குவதாக கூறப்பட்டது. ஆனால் இந்திய நாட்டு தலைவர்கள் இந்த சீர்திருத்தங்கள் பற்றி விமர்சனம் செய்தனர். ஏனென்றால் மக்கள் முழு சுதந்திரம் ஒன்றையே விரும்பினார்கள். டொமினியன் அந்தஸ்து அவர்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை. 1917 ஆண்டு டிசம்பர் மாதம் கல்கத்தாவில் நடந்த மாநாட்டில் இந்த அறிவிப்பை பற்றி விமர்சனம் செய்யப்பட்டது. இது பற்றி பால கங்காதர் திலகர் தகுதியற்ற நிராசை அளிக்கும் அறிவிப்பு என்றும் சூரியன் இல்லாத காலை நேரம் என்றும் விமர்சித்தார். ஆனால் அந்த அறிவிப்பு இந்திய அரசு சட்டம் 1919 அடிப்படையானது. இதுவே 1947 ஆண்டு வரை, அதாவது சுதந்திரம் கிடைக்கும் வரை இந்திய ஆட்சிக்கு ஆதாரமாக ஆனது. இத்துடன் இன்றைய பகுதி நிறைவடைகிறது. சுதந்திரத்தின் பயணம் பொதிகை செய்தியுடன் இணைந்து என்ற இந்த தொடரின் இன்றைய பகுதி நிறைவடைகிறது. நாளை மற்றொரு பகுதியுடன் சந்திப்போம்.